கன்னியாகுமரி மாவட்டம் மொட்டம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் மீன்பிடி தொழிலாளியான ஆண்ட்ரூ சகாயராஜ். இவர் மனைவிதான் பவுலின் மேரி. ஆண்ட்ரூ சகாயராஜ் தனது மூத்த மகனுடன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இளைய மகன் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் மனைவி பவுலின் மேரி மற்றும் அவரது தாய் திரேசம்மாளுடன் முட்டம் பகுதியில் உள்ள பங்களா வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். கடந்த 6ஆம் தேதி இரவு தாய் திரேசம்மாள் மற்றும் மகள் பவுலின் மேரி குடும்பத்தினருடன் பேசிவிட்டு உறங்க சென்ற நிலையில் அடுத்த நாள் வெகு நேரமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அவரது உறவினர்கள் நேரில் சென்று பார்க்க வீட்டிற்கு வந்தபோதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தாயும் மகளும் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார்கள். உடனே வெள்ளிசந்தை போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை சோதனையிட்டதில் அது கொலை என உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் வல்லுநர்களும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு வீட்டில் கிடைத்த கைரேகைகளை சேகரித்துக் கொண்டனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரம் எடுத்தது. சம்பவத்தின் போது பவுலின் மேரி கழுத்தில் கிடந்த 11 சவரன் தாலி சங்கிலி, தாய் திரேசம்மாள் கழுத்தில் கிடந்த 5 சவரன் தங்கச்சங்கிலி என மொத்தம் 16 சவரன் தங்க நகைகளை மர்மநபர் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. இது நகைக்காக நடைபெற்ற கொலையா அல்லது வேறு காரணமா என விசாரணை நடைபெற்றது. வீட்டில் இருந்த 70 சவரனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் திருடப்படாமல் இருந்ததால் கொலையாளியை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் மற்றும் எஸ்பி ஹரிகிரண் பிரசாத் ஆகியோர் உத்தரவிட்டனர். கைரேகை பதிவுகளை முக்கிய தடயமாக வைத்து விசாரணையை முன்னெடுத்த நிலையில் மேலும் ஒரு முக்கிய தடயம் சிக்கியது. வீட்டு தோட்டத்தில் இருந்து மங்கி குல்லா ஒன்று கைப்பற்றப்பட்டது. அதன் வீடியோவை டிஎஸ்பி தங்கராமன் வெளியிட்டு பொதுமக்களின் உதவியையும் நாடினார். இதனையடுத்து 15 நாட்களுக்கு பின் மங்கி குல்லா அணிவதை வாடிக்கையாக கொண்ட கடையப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்த அமலசுமன் என்பவர் போலீசில் பிடியில் சிக்கினார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். அதன் பின்னர் நடைபெற்ற தீவிர விசாரணையில் தாய் மகள் இருவரையும் கொலை செய்ததாக அமலசுமன் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 36 வயதான அமலசுமனுக்கு திருமணமாகி சில மாதங்களிலேயே மனைவியை பிரிந்துள்ளார். அதன் பிறகு பல பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்து அவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். அந்த வகையில் பவுலின் மேரி வீட்டில் நடத்தி வரும் தையல் பயிற்சி வகுப்பிற்கு வரும் இளம்பெண் ஒருவரை ஃபாலோ செய்திருக்கிறார். அங்குதான் பிரச்சினை உருவெடுத்தது. பவுலின் மேரியிடம் நடந்ததை கூறி அப்பெண் அழுதிருக்கிறார். இதனால் கோபமடைந்த பவுலின் அமலசுமனை எச்சரித்திருக்கிறார். இதனால் பவுலின் மீது ஆத்திரமடைந்தவர் கடந்த 6ஆம் தேதி மதுபோதையில் பவுலின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது பவுலின் வீட்டில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க காலிங் பெல்லை அடித்திருக்கிறார். பவுலின் மேரி கதவை திறந்திருக்கிறார். உடனே ஆவேசமாய் வீட்டின் உள்ளே சென்ற அமலசுமன் பவுலின் மேரியையும் அவரது தாய் திரேசம்மாளையும் அயன் பாக்ஸால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போதுதான் மங்கி தொப்பி அங்கே விழுந்துள்ளது. இந்த வாக்குமூலத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட அமலசுமனிடம் இருந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அமலசுமனை சிறையில் அடைத்தனர்.